ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி விரதம் வந்து 2024 எப்போ வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம், எந்த நேரம் சுப நேரம், அதே போல் எந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் நம சிவாய. அதாவது வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வந்து வருது. அன்றைக்கி வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியில் தான் வந்து நமக்கு வரலட்சுமி விரதம் வந்து வரும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 31ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி விரதம், நம்ம அந்த நோன்பு வந்து நம்ம அன்னைக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய இது வந்து நமக்கு வருது. இந்த வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தையும், அதே போல் நம்மளோட கணவனுக்கு வந்து தீர்க்க ஆயுள் கொடுக்கறதும், அஷ்ட லக்ஷ்மியினுடைய அனைத்து கடாட்சமும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த விரதம் வந்து நம்ம வந்து வழி வழியாக நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் வந்து எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் கன்னி பெண்கள் கல்யாணம் ஆனவங்க சுமங்கலிகள் எல்லாருமே வந்து இந்த வரலட்சுமி பூஜையை வந்து நம்ம வந்து பண்ணலாங்க. அதாவது நம்ம அந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கலசம் வைக்கலாமா அல்லது வியாழக்கிழமை கலசம் வைக்கலாமா அப்படின்னா, நீங்கள் வந்து ஈவினிங்லேயே வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சீக்கிரத்தில் வந்து நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயோ அல்லது காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம அந்த பூஜையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை வந்து சாயந்தரமாக வந்து நீங்கள் வந்து கலசத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து கலசம் வந்து அரிசி வச்சு வந்து கலசம் ரெடி பண்ணுவாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கலசம் வந்து வைப்பீங்க. அது அவங்கவுங்க வீட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட முறைப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே போல் நீங்கள் வந்து கலசம் வைக்கலாம். அரிசி வச்சு கலசம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து ஏலக்காய், அதே மாதிரி நமக்கு வந்து பட்டை, அதுக்கப்புறம் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இந்த மாதிரி வாசனை திரவியமுள்ள அந்த இதுகளை வந்து நம்ம அந்த அரிசியில் பச்சரிசியில் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூபாய் காயின் அல்லது 9 5 ரூபாய் காயின் அல்லது 9 10 ரூபாய் காயின் அல்லது இது உங்கள்கிட்ட தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காயின் வந்து நீங்கள் அந்த அரிசியில் வந்து போட்டுட்டு, தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து நல்லா மொதல் நாளே தேங்காயை வந்து வாங்கி நல்லபடியாக மஞ்சளை பூசி நல்லா காய வச்சு பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக நமக்கு வந்து அந்த குங்குமத்தில் வந்து லக்ஷ்மிக்கு வந்து நல்லா பொட்டு நேராக நமக்கு கீழேருந்து மேலே போகிற மாதிரி அழகாக பொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து மாயலை வச்சு அந்த கலசத்தில் நம்ம வந்து மாயலை வைக்கலாம், வெத்தலை வைக்கலாம், எது வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கலசத்தில் வச்சு நீங்கள் அந்த அதுக்கு மேலே தேங்காயை வச்சு நீங்கள் வந்து வரலட்சுமி முகம் கிடைக்கும், முகத்தை வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம். அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வியாழக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறது, கலசமும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு உள்ளேயே கூட நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் லக்ஷ்மியை நம்ம கலசம் ரெடி பண்ணி வச்சதை வெளியில் கொண்டு போய் நம்ம வந்து ஒரு சூடங்கு அமைச்சு ஆரத்தி கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லை வெளியில் கொண்டு போய் நம்ம வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட மெயின் கதவை வந்து திறந்து வச்சு நம்ம மெயின் கதவு தலைவாசலுக்குள்ளே நம்ம அந்த லக்ஷ்மியை வந்து நம்ம கலசத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வியாழக்கிழமையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அந்த லக்ஷ்மியை வந்து ஒரு மணப்பலகை போட்டு அந்த பலகையில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உள்புறமா அந்த லக்ஷ்மியை வந்து மணப்பலகை போட்டு வச்சு நீங்க வந்து தூப தீபம் வந்து காமிச்சிட்டு வரலட்சுமியை வந்து நீங்க வந்து கூப்பிடணும். அஷ்டலட்சுமியே வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு போய் நீங்க எந்த இடத்துல வந்து பூஜை பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. மணப்பலகை போட்டு அந்த பலகையில வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காலையில் அம்மாவை வந்து அழைச்சி கொண்டு போய் வச்ச உடனேயே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கணபதிக்கு வந்து நினச்சி கணபதி பூஜை பண்ணணும். கணபதி பூஜை பண்ணி முடித்த பின்னாடி உங்கள் குலதெய்வத்தை வந்து கும்பிடணும். குலதெய்வத்தை நினச்சி இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து கும்பிடணும். நான் வந்து இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணபதிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திட்ட வந்து நீங்கள் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் நிறைய வச்சு நமக்கு எவ்வளோ பழங்கள் நமக்கு தேவையோ அவ்வளோ பழங்கள் வச்சு பூக்கள் வந்து வாசனையான பூ பூக்களில் வந்து மகாலட்சுமிக்கு வந்து நம்ம வந்து மாலையாவோ அல்லது பூக்களை தொடுத்து நம்ம வந்து மாலை வாங்கி போட்டு அழகாக வந்து நம்ம லக்ஷ்மி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அப்படி எனக்கு எதுவும் டெக்கரேஷன் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் கலச செம்பளை வந்து ஒரு அம்மன் பாவடை அந்த மாதிரி இதை வாங்கி வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து கட்டி அந்த அம்மனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து மாலை சாத்தி வாசனையுள்ள மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, பிச்சிப்பூ அந்த மாதிரி நல்ல வாசனையுள்ள பூ, ரோஜாப்பூ அந்த மாதிரி பூக்களை வந்து வச்சு நீங்கள் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் வந்து பண்ணணும். அதாவது ஒரு இனிப்பு சக்கரை பொங்கலோ அல்லது கல்கண்டு சாதமோ அப்படி பண்ணி நீங்கள் வந்து பால், பழம், நெய்வேத்தியங்கள், சக்கரை இனிப்பு சம்மந்தப்பட்டன நெய்வேத்தியங்கள், நம்ம ஸ்வீட் எல்லாமே வச்சு நம்ம வந்து வரலட்சுமியை வந்து நீங்கள் 108 போற்றி வந்து லக்ஷ்மியோட போற்றி வந்து சொல்லி மகாலட்சுமியை வந்து நீங்கள் அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோம்பு சரடு வந்து கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியாழக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை நூல் வந்து 9 நூல் வந்து எடுக்கணும். நமக்கு அந்த பூ கட்டுற இடத்துலலாம் வந்து நமக்கு அந்த நூல் கிடைக்கும். அதாவது முப்பரி நூல்னு நீங்கள் வந்து இதில் கேட்டாலுமே நமக்கு தருவாங்க. அப்படி அந்த நூல் கிடைக்கலன்னா நீங்கள் பூ கட்டுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நூல் வந்து நமக்கு பெருசாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த சாஃப்டான நூல் கிடைக்கும், வெள்ளை கலரு. அந்த நூலை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 நூலை வந்து நீங்கள் எடுக்கணும். அந்த வெள்ளையாக இருக்கிற நூலில் வந்து 9 தான் நீங்கள் வந்து அந்த நூலை வந்து மடித்து அதை வந்து மஞ்சள் போட்டு நீங்கள் வந்து மஞ்சளில் பன்னீர் கலந்து அதில் வந்து அந்த கயிறை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இது பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, மஞ்சளும் பன்னீரையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா நீங்கள் முத நாளே வியாழக்கிழமையே நீங்கள் வந்து காய வச்சிடணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் அந்த அத்தனை பேருக்கு வந்து நம்ம வந்து அந்த நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ பண்ணுறப்ப மகாலட்சுமிக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமகன்னு அதை வந்து அஷ்டலட்சுமிகளோட பேர் சொல்லி நீங்கள் 8 முடிச்சு போட்டுட்டு 9வது முடிச்சு வந்து அதை அனைத்து லக்ஷ்மிகளும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 9வது முடிச்சு அந்த நோம்பு கரடை வந்து நோம்பு சரடில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். 9வது முடிச்சு போட்டுட்டு அந்த கயிறை எல்லாமே நீங்கள் வந்து லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் ஒரு தட்டில் வந்து ஒரு மஞ்சள் அரிசி போட்டு அந்த மஞ்சள் அரிசி மேலே அந்த நோம்பு சரடை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து கும்பிடணும். கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜையெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூப தீபம் வந்து காமிச்சிட்டு அந்த நோம்பு சரடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் கையால் வந்து நம்மளை வந்து கட்டிவிட சொல்லலாம். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை, வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து கட்டிவிடலாம், நீங்களே வந்து கட்டிக்கலாம். அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து பசங்களுக்கும் நம்ம வந்து நோம்பு சரடு வந்து கட்டலாங்க, பெண்களுக்கும் கட்டலாம். நம்ம வீட்டில் எந்த குழந்தைகள் இருக்குதோ இந்த அத்தனை குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம கையால் வந்து கட்டி விடுறதும், சுமங்கலிகளை கூப்பிட்டு நம்ம வந்து வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு தானங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதும், அவங்கள வந்து அவங்களுக்கு வீட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வெத்தலை பாக்கு வந்து கொடுத்து அனுப்புறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது வந்து ஒத்தப்படையாக நீங்கள் வந்து 5 பெண்கள், 7 பெண்கள், 9 பெண்கள், சுமங்கலி பெண்கள், 3 பேர், 1 பேர், ஒருத்த 1, 3, 5, 7, 9 நீங்கள் வந்து ஒத்தப்படையில் வந்து சுமங்கலிகளை வந்து வர சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தானமாக நீங்கள் வந்து அந்த பிரசாதம் கொடுத்து அனுப்புறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கலசத்தை வந்து அன்னைக்கே வந்து நம்ம வந்து கலைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை வர்றதுனால நம்ம வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3 நாள் வந்து நம்ம வந்து அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது எங்களால் 3 நாள் கண்டினியூவாக எங்களால் அந்த இதை வந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் சுமங்கலிகளுக்கெல்லாம் எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டு நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் ஒரு சின்ன நெய்வேத்தியம் வந்து ஒரு இது பாலில் வந்து சக்கரை போட்டு கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி லக்ஷ்மி அம்பாளுக்கிட்ட வந்து முன்னாடி வச்சுட்டு அல்லது ஒரு கேசரி கூட நீங்கள் பண்ணி அதை வந்து லக்ஷ்மி அம்பாளுக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடி ஒரு தடவை பூஜை பண்ணி நீங்கள் வந்து ஆரத்தி எடுத்துட்டு அந்த கலசத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வச்சுருக்க இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் வந்து கலசத்தை வந்து நகட்டி வச்சுட்டிங்கனாலே நமக்கு வந்து அந்த கலசத்தை வந்து நம்ம அந்த இதை வந்து எடுத்ததாக தான் நமக்கு வந்து அர்த்தமாயிரும். அதனால் வச்சுருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பலகையோடு நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கலசத்தை வந்து கலைச்சிடலாம். கலைச்சிட்டு நீங்கள் அதில் இருக்கிற அந்த அரிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி பண்ணலை கொட்டிட்டு அதில் இருக்க காயினை வந்து நீங்கள் லாக்கரில் வந்து ஒரு மஞ்சத்துணியில் கட்டி அந்த லாக்கரில் வந்து வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஜாதிக்காய், ஏலக்காய், அந்த ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம அதில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த காயினோட சேர்த்து நீங்கள் 9 காயின் நான் போட சொன்னேன். அப்படி இல்லை நீங்கள் தங்க காயின், வெள்ளிக்காயின் 1 காயினோ அல்லது அதுலேயே நீங்கள் 9 காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காயினோட நீங்கள் இந்த பட்டை எல்லாத்தையுமே சேர்த்து மஞ்சள் துணியில் வந்து கட்டிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமியை நினச்சி உங்களோட லாக்கரில் வந்து அந்த இதை வந்து வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நீங்கள் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கன்னி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண்களுக்கு வந்து நல்ல திருமணம் அமையிறதுக்கு நீங்கள் இந்த லக்ஷ்மி பூஜையை வந்து இதே மாதிரி நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் ஆகிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கணவன் அமைவாங்க. அதே மாதிரி நம்மளோட இது வந்து வியாபாரங்கள், சொந்த தொழிலாக இருக்கட்டும், வேலையில் இருக்கவங்களாக இருக்கட்டும், அத்தனை பேர்த்துக்குமே வந்து நம்ம இந்த பூஜையை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த லக்ஷ்மி வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலட்சுமி பூஜையை பார்வதி தேவியே வந்து பண்ணியிருக்காங்க. சிவன் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சிவனோட வாயாலேயே வந்து பார்வதி தேவிக்கு வந்து உபாசம் வந்து உபதேசம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி வந்து பார்த்தீங்கன்னா சாருமதினு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கும் வந்து நல்ல குழந்தையாக இருக்கிறாங்க வீட்டில். அவங்க திருமணம் ஆகி போன பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே போய் தன்னோட மாமியார் மாமனார் கணவன் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்போட பாசத்தோடு நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து தினமுமே நல்ல பக்தியாக சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் வந்து முன்னேற்றமே கிடைக்கல. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து நினைக்கிறாங்க, நம்ம வந்து டெய்லி நம்ம எல்லா இதுவுமே நல்லது தான் பண்ணுறோம், நமக்கு இன்னும் முன்னேற்றம் தொழிலில் கிடைக்க மாட்டேதே, நம்ம இன்னும் வசதியாக முடியலையே அப்படின்ற இயக்கத்தில் வந்து இவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்போ அந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனசில் வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து தன்னோட இதை வந்து பணிவிடைகளை செய்கிற பெண்ணுக்கு வந்து மகாலட்சுமி வந்து கனவுல தோன்றுவா, மகாலட்சுமி கடாட்சம் வந்து கிடைக்கும், அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து கடாட்சம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாலட்சுமி வந்து சாருமதியோட கனவுல வந்து சொல்றாங்க, மகாலட்சுமி எப்படி வந்து நம்ம அந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு ஒரு தேங்காய் வச்சு நீங்க கலசம் வச்சு கலசத்துல நீர் நிரப்பி, நீரோ அல்லது பச்சரிசியோ நீங்க வந்து நிரப்பி இந்த மாதிரி பூஜை நீ பண்ணி என்னை கும்பிட்டாலே உனக்கு வந்து செல்வ கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் வந்து கிடைக்கும், உன்னை வந்து தீர்க்காயிலா தீர்க்க சுமங்கலியா நீ வாழ்வ, உன் குடும்பம் எல்லாமே பரம்பரையா உனக்கு வந்து நான் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மகாலட்சுமி வந்து கனவுல சொல்றாங்க. மகாலட்சுமியே கனவுல வந்து இந்த வரலட்சுமி பூஜையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது மாதிரி எல்லா பூஜை முறைகளையும் வந்து சாருமதிக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அதே போல் சாருமதி மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இதே போல் அவங்க சாருமதி வந்து பார்த்திங்கன்னா கலசத்தில் வச்சு அந்த மாதிரி தேங்காய் வச்சு நல்லபடியாக இதே போல் அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடிக்கும்போது முடிச்சுட்டு அந்த அடுத்த வருஷம் லக்ஷ்மி பூஜை வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாருமதியோட புகழ் அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. அதே போல் அந்த சாருமதி வந்து தெய்வ கடாட்சியமான பொண்ணு அப்படிங்கிறதையும் வந்து இந்த உலகத்துக்கு வந்து காமிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு இதை வந்து நம்ம வரலட்சுமி பூஜையை வந்து நமக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம். கலசம் வச்சு நாங்கள் பண்ணுறது இல்லை, நாங்கள் வந்து ஃபோட்டோ வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு மனப்பலகையில் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் பழங்கள் ஸ்வீட்டெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வரலட்சுமியை வந்து நான் சொன்னது மாதிரி முதல்ல கணபதியை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வச்சும் நீங்கள் வந்து இந்த இதை பண்ணாலுமே நீங்கள் வந்து கலசம் வச்சு கும்பிட்ட பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்மளோட மனசு எப்படி இருக்குது, நம்ம வந்து தாயிடம் வந்து எப்படி நம்ம வந்து அன்பாக நம்ம தாயை வந்து கூப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த பாவனை தான் வந்து தாய் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். இதே வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து வந்து நமக்கு மாதவிலக்காயிடுச்சு, நம்ம வந்து அந்த சாமியை கும்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் கணவர்கிட்ட சொல்லி இந்த பூஜையை வந்து அதே நாளில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கணவர்கிட்டையோ அல்லது உங்கள் குழந்தைங்கக்கிட்டையோ சொல்லி வீட்டில் பெரிய பிள்ளைங்க இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை வந்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் வந்து கலசம் வச்சு அல்லது ஃபோட்டோ வச்சோ இதே போல் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். ஏன்னா தாய்க்கு வந்து தெரியும் ஒரு குழந்தைக்கு வந்து என்ன கஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிறத, பெண்களுக்கு வந்து இது வந்து இயற்கை உபாதை வந்து நமக்கு தெரியும். இப்போ இயற்கையிலே பெண்களுக்குரிய அந்த இது வந்து கஷ்டங்கள் வந்து நம்ம தாய் வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே அந்த இது வந்து சாமி கும்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வந்து கும்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் கணவனை வச்சு உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா குழந்தைங்களை விட்டு நீங்கள் பண்ணலாம். அதே போல் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாக இருக்குது, பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு பிள்ளைங்க வந்து வீட்டு விளக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாத விளக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஐயோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இதாகிடுச்சு நம்ம பூஜை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு வந்து யாரும் வந்து மனசளவில் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம். அந்த குழந்தைய மட்டும் நீங்கள் பூஜை ரூமுக்குள்ள அழைக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்க வந்து நம்ம வீட்டை வந்து நம்ம வியாழக்கிழமையே நல்லபடியாக சுத்தம் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த கலசம் கட்டுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்கள் கலசம் கட்டுறதுக்கு சுப முகூர்த்த நாள் வந்து முகூர்த்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:18 ஏழு 7:56 வரைக்கும் நமக்கு வந்து கலசம் கட்டி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கலசம் கட்டுறோன்னா அதுக்கு வந்து நம்ம டைமே பார்க்க தேவையில்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பண்ணிக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுத எங்களால் எந்திரிக்க முடியல, கலசம் வந்து எங்களால் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6:05 நமக்கு வந்து 9:30 வரைக்குமே 9:30 வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது. அது நீங்கள் கலசம் கட்டி முடிச்சு பூஜையை நீங்கள் ஆரம்பித்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 மேலே இருந்து 10:20 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையை பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது.
காலையில் பூஜை பண்ணுறவங்க காலையில் பண்ணலாம், சாயந்தரம் பூஜை பண்ணுறவங்க சாயந்தரத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். சாயந்தரம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து 6 மணிக்கு மேலே நமக்கு வந்து ரொம்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் 6 மணிக்கு மேலே ஈவினிங் வெள்ளிக்கிழமை காலையில் உங்களால் கும்பிட முடியல ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங்கில் வந்து நீங்கள் 6 மணிக்கு மேலே வந்து இந்த பூஜை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த சரடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து நம்ம கலசமலம் கலைக்கிறப்பையே உங்கள் கையிலிருந்து அந்த சரடை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளில் வந்து விட்டுடலாம். அல்லது நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகளில் வந்து நீங்கள் அந்த இதை வந்து விட்டுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த இதில் வந்து 9 முடிச்சு போட்டு கட்டாயமாக உங்களோட கோரிக்கை என்னமோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ கன்னி பெண்கள் வீட்டில் இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து திருமணம் நடக்காமல் தாமதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தாய் வந்து இந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த தாயை வந்து அந்த பாப்பாவோட கையில் வந்து இந்த சரடை வந்து 9 முடிச்சு போட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதி, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த அஷ்டலக்ஷ்மி, அதுக்கப்புறம் வரலட்சுமி மொத்தமாக சேர்த்து நீங்கள் 9 லட்சுமியை கூப்பிட்டு அந்த முடிச்சை வந்து அந்த இதில் வந்து ஓர் முடிச்சா போட்டு அதை நம்ம பூஜையில் வச்சு நம்ம எடுக்கிறோம். அந்த கயிறை வந்து பாப்பா காலத்தில் கையில் வந்து நீங்கள் வந்து கட்டி விடலாம். அப்படி கட்டி விட்டீங்கனாலே உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல அமைப்பில் பெண் வந்து கிடச்சிரும். அதே போல் பையனுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படி பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கலனா பெண் கையில் நீங்கள் வந்து கட்டி விடலாம். அதே போல் பையனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பையனுக்கும் இதே மாதிரி அந்த நோம்பு கயிறை வந்து கட்டி விட்டுறது அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும். எல்லாருமே நீங்கள் இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். வருஷம் வருஷம் எல்லாருமே நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டுருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். தண்ணி வச்சு பண்ணுறவங்க கலசத்தில் வந்து தண்ணியும் பன்னீரும் கொஞ்சம் சேர்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவு, ஒரு எலுமிச்சம்பழம், அதே மாதிரி காயின், ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே அந்த தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து சந்தனமும் கூட அதில் போட்டு விடலாம். போட்டுட்டு சந்தனம், குங்குமம், கொஞ்சம் மஞ்சள் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து வெட்டிவேர் இருந்தால் வந்து நீங்கள் வெட்டிவேர் போடலாம். அந்த தண்ணிக்குள்ளே வெட்டிவேர் இல்லை அப்படின்னு சொன்னால் துளசி இருந்ததுன்னா துளசி போடலாம். அப்படி துளசியும் வந்து நீங்கள் இல்லை மருதாணி உங்ககிட்ட இருக்குன்னா மருதாணிகளை போடலாம். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து வளையல் அந்த மாதிரி மருதாணி, அதே போல் நமக்கு வந்து சுமங்கலிகளுக்கு என்னென்ன இது பண்ணுறோமோ அத்தனையுமே வந்து ஒரு தட்டில் வச்சு அம்பாளுக்கு வந்து படைச்சி நீங்கள் கும்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த லக்ஷ்மி பூஜையை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த இது வந்து எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.